அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்த மனசையும் தெரிஞ்சுக்கிட்டவங்கள ஞானின்னு சொல்கிறோம். அப்போ ஒட்டுமொத்த மனசையும் நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு கட்டுப்படாத பகுதி எது, நம்முடைய கட்டுப்பாட்டு உள்ள பகுதி எதுன்னு புரிஞ்சுக்குவோம். அப்படி புரிஞ்சுட்டு அப்படின்னம்னா கட்டுப்படாத பகுதியில் நம்ம முயற்சி பண்ணுறத கைவிட்டுருவோம். எந்த பகுதியெல்லாம் நீங்கள் அகத்தில் கைவிடுறீங்களோ அந்த பகுதியெல்லாம் இறைவன் கையில் இருக்குது. இறைவன் கையில் இருக்கக்கூடிய பகுதி எப்படி இருக்கும்? நம்மளால் சாதிக்க முடியாத இறைவனால் சாதிக்க முடியுமா? அதுக்கு நிகர் ஏதாவது இருக்கா? இயற்கைக்கு நிகர் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. நம்மளால் முடியாதுன்னு நம்ம கைவிடுற பகுதியை தான் இறைவன் கையில் நம்ம படைக்கிறோம். அப்போ இந்த ஒட்டுமொத்த மனசையும் வேதங்கள் வந்து நான்கு வகையாக பிரிக்குது. வேதங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு மனதினுடைய இயக்கத்தை நாளாக பிரிக்குது. ஏங்க மனசுன்னு சொல்கிறீங்க, இதில் இந்த நாலு வகையில் ஒரு மனம் வருதே. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த நாளையும் சேர்த்து அந்தக்கரணம் அப்படின்னு ஒரு பேரை வந்து வேதங்கள் கொடுக்குது. அதுக்கு பேர் வந்து அந்தக்கரணம். இந்த அந்தக்கரணத்தினுடைய நான்கு பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதில் மனம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அலைபாயக்கூடியது, அதுவா இதுவா, அப்படியா இப்படியா அப்படின்னு பல பல ஆப்ஷன்ஸை காட்டக்கூடியது இந்த மனம். அந்த பல ஆப்ஷன்ஸில் ஒன்றை தேர்ந்தெடுக்கக்கூடியது வந்து நம்ம புத்தி அப்படின்னு சொல்கிறோம். புத்தினா தேர்ந்தெடுக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நாலு நாள் லீவு கிடைக்குது, உங்கள் மனசு சொல்லுது இந்த நாலு நாளில் ரொம்ப நாளாக நீ கேம்புக்கு போகணும், நீ ஞான முகாமுக்கு அதுக்கு போ அப்படின்னு சொல்லுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதை விட உன்னுடைய வீட்டில் பழைய பெண்டிங் வேலைலாம் நிறையா இருக்குது, அதை முடிச்சிருன்னு ஒன்று சொல்லுது. இன்னொன்று குடும்பத்தோட ஒரு டூர் போகலாம் எங்கேயாவது, இன்னொரு நாளைக்கு கூட ஞான முகாம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. இப்படி வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு நாலஞ்சு ஆப்ஷனை காட்டுது. நம்ம அறிவு வந்து என்ன பண்ணுது, இல்லை இல்லை இப்போ கேம்ப்பும் கரெக்டாக வருது, நமக்கு லீவும் கரெக்டாக வருது, அதனால் இதை முடிச்சுட்டோம்னா அடுத்த லீவ் அப்போ நம்ம எங்கே ஒன்று போய்க்கலாம் அப்படின்னு அறிவு ஞான முகாமுக்கு போகணுன்னு தேர்ந்தெடுக்குதுன்னு வச்சுங்க. இப்படி தேர்ந்தெடுக்கக்கூடியதை தான் நம்ம புத்தின்னு சொல்கிறோம், அதுதான் அறிவுன்னு சொல்கிறோம். தேர்ந்தெடுத்த உடனே என்ன பண்ணுறோம், எப்படி ட்ரெயின் டிக்கெட்டா, பஸ்ஸா, ட்ரெயின் காரா அப்படின்னு டிசைட் பண்ணுறோம்ல. டிசைட் பண்ணி என்ன பண்ணுறோம், அதுக்கான வேலை செய்கிறோம்ல, அதுக்கான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது தான் வந்து சித்தம். சித்தம்னா சித்தம்ங்கிற வார்த்தையினால் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, சித்தம் என்பது இயல்பு, நம்முடைய இயல்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்குது, நம்முடைய இயல்பு தேர்ந்தெடுக்குது, சக்தியை கூட எனர்ஜி கொடுக்குது, அந்த எனர்ஜியை செயல்படுத்துறது தான் அகங்காரம். அகங்காரங்கிறது நான்கிற உணர்வு, அவ்வளோதான். அகங்காரம் தப்பா அப்படின்னா ஆணவம் தப்பு, ஆணவம் கண்மம் இது வந்து தவறானது. அகங்காரங்கிறது நான்கிற உணர்வு தான், வேதங்கள் அதுக்கு அப்படி தான் ஒரு பேரை கொடுக்குது. ஸோ மனம் இந்த நான்கு வகையில் செயல்படுது அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்லுது. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது, சிம்பிளாகவே புரிஞ்சுக்கலாம், ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். அப்படி சிம்பிள் வே தான் நான் வரப்போகிறப்ப. இப்போ நம்ம வந்து இந்த நாலு வகையெல்லாம் பிரிக்கலை, ரொம்ப சிம்பிள் வேவில் டோட்டல் மைண்டையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்டில் என்ன டவுட் இருந்தாலும் முடிச்சுட்டு நீங்கள் கேட்கலாம். ஒட்டுமொத்த மனசும், மனம்னா என்ன நம்ம சொல்கிறோம், மனம்னா என்னது, எதை மனம்னு சொல்கிறோம், எண்ணங்களின் தொகுப்பு, தாட்ஸ். மனம்னாவே தாட்ஸ் தான், ஒட்டுமொத்த மனமே தாட்ஸ் தான். முடிஞ்சு போச்சுங்க, வேலையை எல்லாமே முடிஞ்சு, தாட்டை தவிர வேறு எதுவுமே கிடையாது, எல்லாமே தாட்டு தான். தாட் ப்ராசஸ் தான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறோம். உங்களை நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிறதும் தாட்டு தான், நம்ம வெளி உலகத்தை புரிஞ்சுக்கிறதும் தாட்டு தான், எல்லாமே இந்த தாட்டு தான். இந்த தாட்டு தான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வருது. நெகட்டிவ் தாட்ஸ் வருது, தேவையில்லாத தாட்ஸ் வருது, போராட்டத்தை கொடுக்குது, நம்ம எதெல்லாம் வேணாங்கிறமோ அதெல்லாம் வருது, மன போராட்டத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த தாட்டில் ரெண்டு வகை இருக்குது, இதை இந்த ரெண்டையும் பிரித்து புரிஞ்சுக்கிட்டால் ஒட்டுமொத்த வேலையுமே இங்கே முடிஞ்ச முடியுது. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, ரெண்டாக பிரித்து புரிஞ்சிட்டோம் அப்படின்னம்னா
ஒட்டுமொத்த மனசையும் புரிஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த ரெண்டையும் பிரித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூஆர் என்லைட்மெண்ட். அவ்வளோதான் விஷயமே, அவ்வளோதான். நம்ம கஷ்டப்பட்டே தான் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வந்து ஒரு இமயமலைக்கு மேலே நடைபயணமாக போய் ஒரு கிட்டத்தட்ட 20 நாள் 30 நாள் நடந்து அதில் ட்ராவல் பண்ணுறவங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் போனாங்கன்னா போய் சேர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 பேர் தான் போவாங்க. அப்படி கஷ்டப்பட்டு போகிறது ஒன்று தான். நம்ம ஹெலிகாப்டரில் இங்கேருந்து ஒரு 10 பேர் கிளம்பி அங்கே போய் இமயமலை போய் சேர்ந்தாலும் உன் போய் சேர்ந்த இடம் ஒன்று தான், அந்த இடத்தினுடைய பெருமை ஒன்று தான். ஆனால் என்னென்னா இவங்க கஷ்டப்பட்டு வந்ததுனால ரொம்ப உயர்வாக நினைப்பாங்க, ஹெலிகாப்டரில் போனதுனால சாதாரண நடங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நம்ம எளிமையாக கொடுக்கறதுனால இது சாதாரணமானது அல்ல. ஒரு புத்தர், ஒரு ஜேகே, ஒரு ரமணர், இப்படி எத்தனையோ ஞானிகள் வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்க அடைஞ்ச இடத்த தான் நாமளும் அடையிறோம். ஆனால் என்னென்னா ரெண்டாக பிரித்து புரிஞ்சுக்கிறதுனால அடையிறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது.